ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வந்துட்டு ஒரு டிஎம்எல் விளாக் தான் பார்க்க போகிறோம், டிஎம்எல் லைஃப். ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி விளாக் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி டீ போட்டாச்சு, நாட்டு சக்கரை போட்டு கலக்கிட்ருக்கேன். ஸோ இந்த கப்பு பார்த்திங்கன்னா உட்டு கப்பாக்கும், மரத்தால் செஞ்ச கப்பு. ஸோ அடுத்தது நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டுன்னா மூணு வெரைட்டி ஆஃப் தோசை செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு கல் தோசை. கல் தோசைக்கு நம்ம எப்போ நார்மல் தோசையில் லைட் சின்னதாக ஊற்றிட்டு ஹோல்ஸ் வர்றது மாதிரி பார்க்கணும். சைடு எல்லாமே நல்லா இதானதும் நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி ஹோல்ஸ் நிறைய இருக்கணும். இதுதான் கல் தோசை. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கீ ரோஸ்ட்டு சுட போகிறேன். நெய் தோசை இதுக்கு எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுருக்கணும். இது பசங்களுக்காக நான் சுடுறது. ஸோ பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நெய் தோசை சுடுறேன். ஸோ இந்த நெய்யை எல்லா இடத்துலையும் போட்டுட்டு நம்ம இது பண்ண வேண்டியதான். ஸோ இது நல்லா வந்துட்டு பசு நெய்யாக்கும், பசங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த மாதிரி நெய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பசு நெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ தோசை இப்போ ரெடி ஆகிடுச்சு, நெய் தோசை. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பொடி தோசை செய்ய போகிறேன். இட்லி பொடி இருக்குல்ல, நம்ம இட்லி பொடி அரைச்சி வச்சுருப்போம்ல, ஸோ அதில் வந்துட்டு தோசை. ஸோ இந்த தோசைக்கு தோசை ஊற்றிட்டு மேலே பொடி தூவிக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம திருப்பி போடக்கூடாது, அப்படியே மடித்து வச்சு சுட வேண்டியதான், சுட்டுட்டு திருப்பி எடுக்க வேண்டியதான். ஸோ மூணு வகையான தோசை நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு நீங்கள் சாம்பார், சட்னி, கர சட்னி அல்லது தேங்காய் சட்னி எது கூட வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் சிம்பிளாக தேங்காய் சட்னி தான் செஞ்சுருக்கேன். ஸோ அது கூட நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். இப்போ பாருங்கள், மூணு வகையான தோசை. இதுலேயே நான் எல்லா தோசையும் செய்வேன், நெய் தோசை பசங்களுக்கு ப்ளஸ் வந்துட்டு கல் தோசை ப்ளஸ் பொடி தோசை எங்களுக்கு செஞ்சுருவோம். இப்போ வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா லஞ்சு வந்து சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்துட்டு ஷூட் எடுக்க மாட்டேன். ஸோ நான் கொஞ்சம் ப்ராடக்ட் வாங்கினேன். ஸோ அது மட்டும் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு டப்பர் வேர் மாதிரி பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்துட்டு 35. இது நார்மலாக நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். ஸோ அதனால தான் இது குரோம்பேட் பக்கம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினதாக்கும். ஸோ பசங்க அங்கே போனதும் அவங்க மாதிரி கப் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்புறம் இனி ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அது மாதிரி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அதுக்காக தான் நான் அதை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இது மாதிரி 3 லேயரில் நமக்கு விற்கிது. ஸோ இது வந்து ஆன்லைன்லேயுமே அவைலபிளாக இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கருவேப்பிலை அப்புறம் புதினா எல்லாமே போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதில் நீங்கள் வந்துட்டு அடியில் வந்து டிஷ்யூ பேப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலேயும் நம்ம போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சோம்னா 20 டேஸுக்கு அப்படியே இருக்கும், கெட்டதுமே கெடாது, வாடியும் போகாது. ஸோ அதனால இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த 3 லேயர் பார்த்து நான் வாங்கியிருக்கேன். ஒன்றில் புதினா, ஒன்றில் கொத்தமல்லி, ஒன்றில் வந்து கருவேப்பிலை போட்டு வைக்கலாம். ஸோ அது மாதிரி வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுவும் வந்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான். இது வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அமேசானில் அப்புறம் ரீசெல்லிங் ஆப்ஸ் எல்லாம் நிறைய இப்போ இருக்குல்ல, ஸோ மீசோ அந்த மாதிரி ஆப்பில் எல்லாமே நிறைய இது இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு இதோட குவாலிட்டி நல்லா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்குங்க, ரேட்டிங் எல்லாம் பார்த்துட்டு. ஸோ நான் இது சூப்பர் மார்க்கெட்டில் தான் பார்த்து வாங்கினது. அப்புறம் நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் தான் இது வாங்கியிருக்கேன். ஸோ என் வீட்டில் பெயிண்டிங்கில் ஃபுல்லாக க்ரையான்ஸ் வச்சு கிரிக்க வச்சுருந்தாங்க பசங்க. ஸோ இதை மாதிரி ஒரு வால் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டினேன். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 45 சென்டிமீட்டர் x 35 அந்த மாதிரி இருந்துச்சு லெந்தின் பிரத்து. ஸோ இது வந்துட்டு இவ்வளோ தான் வருது. இது வந்துட்டு நான் 310க்கு வாங்கியிருக்கேன். இது எனக்கு அவ்வளோ ஒர்த் மாதிரி தெரியல. ஸோ
இதை வந்து நமக்கு எங்கேயாவது ஹோல்சேல் ரேட் கடை எதனா சென்னை லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு கண்டிப்பாக எனக்கு கொடுங்க, கமெண்ட்டில் கொடுங்க எங்கே இருக்குது இந்த லொக்கேஷனில் அப்படின்னு. நான் ஏன்னா இது மாதிரி மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன், மேக்ஓவர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த வால் ஸ்டிக்கரு, எனக்கு இது ஆன்லைனில் வாங்கினது. ஸோ இது மாதிரி ஒட்டியிருக்கேன், இவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே கட் பண்ணி கரெக்டாக லெவல் பண்ணி ஒட்டியிருக்கோம். அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. இது வந்துட்டு இந்த வால் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், தியாவோட பர்த்டே விளாக்ல போட்டிருப்பேன். ஸோ இந்த வாலில் ஃபுல்லாகவே க்ரையான்ஸ் வச்சு எல்லாமே எழுதி ஸ்கெட்சுனால் எல்லாமே ரொம்ப அசிங்கம் பண்ணியிருந்தாங்க பசங்க. ஸோ இதை வந்துட்டு நான் என்னோடய வீட்டில் வந்த ஒரு பாப்பா, அவள் வந்து 11th தான் படிக்கிறா. ஸோ அவள் வந்து என்கிட்ட சொன்னான், ஆன்ஜி ஃபுல்லாகவே நீங்கள் வால் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், நீங்கள் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவீங்களா பிளேட்டெல்லாம் வாஷ் பண்ணுற, அதை வச்சு லைட்டாக லிக்யூடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிடுங்க, நல்லா போயிடும் ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் இருந்து நான் க்ளீன் பண்ணேன். சரி இனிமேல் வால் ஸ்டிக்கர் வாங்க வேண்டாம், இதே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு இது ஃபுல்லாகவே நான் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு டின்னருக்காக முருகன் மெஸ்ஸு தாம்பரத்தில் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுவரையுமே வந்தது கிடையாது, ஃபஸ்ட்டாக வந்திருக்கோம். நோ கலர்ஸ், நோ அஜினோமோட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காருங்க. சரி ஓகே, உள்ளே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், இதுதான் அந்த வியூவு. இப்போ நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா, இது வந்து சிக்கன் சூப்பு, அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் சிக்கன் பிரியாணி, அப்புறம் மட்டன் கிரேவி, அப்புறம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கார்லிக் இதாக்கும் நானாக்கும், அப்புறம் இது வந்துட்டு கிரில்டு சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ரெண்டு குட்டீஸும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா மார்க்கெட் ரோட்டில் வசந்தன் கோவில் இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இது முருகன் மெஸ்ஸு. ஸோ இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுட் வந்து டெலிவரியும் பண்ணுறாங்க, நம்ம ஸ்விக்கி சொமேட்டோ இதில் எல்லாம் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த சிச்சுவேஷனில் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நாங்கள் இது ஒரு 7:30 போனனால கொஞ்சம் நல்ல ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு வந்தோம். அடுத்தது ஐஸ்கிரீமும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். இதுதான் வ்ளாகு. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. கொஞ்சம் கிளீனிங் இதெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன், ஸோ எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.